காவல்துறை வட்டாரத்தை பரபரப்பாகிய பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. விளாத்திக்குளம் டிஎஸ்பி அலுவலக முதல்நிலை காவலர் ராஜேந்திரன் தான். வேற யாரு? நான் தான். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கே சுந்தரேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். 2009 காவல்துறையில் சேர்ந்து பல்வேறு இடங்களில் பணியாற்றி வந்த ராஜேந்திரன் தற்போது விளாத்திக்குளம் காவல் துணை கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வருகிறார். திருமணமாகி 2 உள்ள நிலையில் காவலர் ராஜேந்திரன் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது. பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக ஸ்மார்ட்டாக சிரித்த முகத்துடன் இருக்கும் காவலர் ராஜேந்திரனுக்கு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் உட்பட பல்வேறு பெண்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு சென்ற லாரி ஓட்டுநர் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் குவாரி செல்லும் வழியில் உள்ள காட்டு பகுதியில் ஒரு பைக்கும் ஸ்கூட்டியும் இருப்பதை கண்டு உள்ளே சென்றதாக தெரிகிறது. அப்போது காவலர் ராஜேந்திரன் இளம்பெண் ஒருவருடன் உல்லாசமாக இருப்பதை கண்ட அவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதனை கண்ட காவலர் ராஜேந்திரனும் அந்த பெண்ணும் பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். வீடியோவில் காவலர் ராஜேந்திரன் டி ஷர்ட் லுங்கி அணிந்து கொண்டும் அவருடன் இருந்த இளம்பெண் சுடிதார் அணிந்து துப்பட்டாவால் முகத்தை மூடியபடியும் அங்கிருந்து பயந்து ஓடுகின்றனர். அப்போது வீடியோ எடுத்தவர்கள் அவர்களை விடாமல் பின்தொடர்ந்து சென்று வீடியோ பதிவு செய்ய காவலர் ராஜேந்திரன் அவர்களது செல்போனை பிடுங்க முயற்சி செய்கிறார். இந்த காட்சிகள் எல்லாம் வீடியோவில் இடம்பெற்றுள்ள நிலையில் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பொதுமக்கள் மற்றும் காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முதல்நிலை காவலர் ராஜேந்திரனிடம் இது குறித்து கேட்க நமது செய்தியாளர் அவரை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு விளாத்திக்குளம் காவல் உட்கோட்டத்தில் 3 உதவி ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வாளர் என பலர் பாலியல் புகார் ஒழுங்கீன நடவடிக்கை காரணமாக ஆயுத படைக்கு மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு விளாத்திக்குளம் காவலரின் சர்ச்சை வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி உள்ளது. வீடியோ வெளியான பின்னர் முதல்நிலை காவலர் ராஜேந்திரன் மீது தற்போது வரை எவ்வித துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. விளாத்திக்குளம் காவல் கோட்டத்தில் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் தொடர் சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் அங்கு காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகின்றனரா என்ற ஐயமும் எழுந்திருக்கிறது.